ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இந்த பாடத்துக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பாடத்துக்கான தேர்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம் ஓகேவா எந்த ஹெட்டிங்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் இந்த ஹெட்டிங்ல இருந்து பார்க்கணும் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் வந்து நம்ம எத்தனை ஹெட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஹெட்டிங் பார்க்க போகிறோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸும் ஓகேவா இப்போ பார்க்கலாம் சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்க ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்ற பிறகு அடுத்து என்ன என்ற கேள்வி எழுந்தது ஓகேவா இதுக்கு முன்னாடி பார்ட்ல வந்து பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு ஆனா அதுல வந்து யாருமே ஒத்துழைக்கல காந்தியை பின்பற்றினவர்களே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வன்முறையில ஈடுபட்டாங்க அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல இருபத்தி காவலர்கள் இறந்து போயிருப்பாங்க இதனால கோபம் அடைஞ்சிருவார் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அந்த ப்ராசஸ் வந்து நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்திருப்பார் அவர் எத்தனை ஆண்டுகள் சிறையில் போட்டிருப்பாங்கன்னா ஆறு ஆண்டுகள் வந்து சிறையில் போட்டிருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கல பார்த்தோம் இப்ப காந்தி இல்லை ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப வாங்கியாச்சு இதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம தலைவர்கள்ட்ட இருந்துச்சு அப்போதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா காந்தி ஜெயிலில் இருக்காரு வெளியே இருந்த தலைவர்களை ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம அரசியலுக்கு போகணும் அரசியல்ல போய் தேர்தல்ல ஜெயிச்சு அங்கிருந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பதவியை வாங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து நமக்கு தேவையான சீர்திருத்தங்களை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துக்கு ஒரு சில தலைவர்கள் வர்றாங்க ஓகேவா நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் கட்சி மூலமா நம்ம தேர்தல்ல பங்கேற்று அதுல ஜெயிச்சு அது மூலம் மூலமா நம்ம ஒரு பதவிக்கு வருவோம்ல அதுல இருந்து நம்ம ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றத ஒரு சில தலைவர்கள் விரும்புறாங்க அந்த மாதிரி விரும்பிய தலைவர்கள் யார் அப்படின்னா சிஆர் தாஸ் நம்ம நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்போம் சிஆர் தாஸ் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருவோட அப்பாவா இருக்கக்கூடிய மோதிலால் நேரு இவங்க எல்லாருமே ஒரு புதிய வழிய புதிய செயல்பாட்டை வந்து தொடங்குறாங்க ஓகேவா இதுல என்ன செய்யறாங்க நம்ம அரசியலுக்கு போகணும் அப்படின்றத விரும்புறாங்க இவங்களை என் எப்படி வந்து அழைச்சாங்க அப்படின்னா இவங்களை வந்து மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லி அஹ் அழைக்கப்பட்டார்கள் ஓகேவா அதாவது காந்தி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு சிலர் வந்து இல்லை காந்தி வழியவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா காந்தி வந்து ஜெயில இருக்காரு அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம் அது வரைக்கும் நம்ம ஏதாவது வேலைகளை பார்க்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்றவங்க இந்த கட்சி ஆரம்பிச்சு அது மூலமா சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாங்களா அவங்க எல்லாருமே மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா காந்தி வழியை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க மாற்றத்தை விரும்பாதோர் ஓகேவா அதான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டுவோர் என இந்த குழு அழைக்கப்பட்டது ஓகேவா இந்த குழு எப்படி அழைக்கப்பட்டது மாற்றம் வேண்டுவோர் என அழைக்கப்பட்டது எந்த குழுவை சொல்கிறாங்க அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க அந்த சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் அவங்கள வந்து மாற்றத்தை வேண்டுவோர் அல்லது சுயராஜ்யம் வேண்டுவோர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க ஓகேவா நமக்கு கேட்பாங்க சுயராஜ்ஜிய கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிஆர் தாஸ் மோதிலால் நேரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சுயராஜ்யம் என்றவங்க சி போ சிஆர் தாஸ் சி போடுறோமா அதுக்குள்ளேயே மோதிலால் நேரு மோ போற மாதிரி இந்த மாதிரியே படித்தோம் அப்படின்னா மறக்காது இப்ப தமிழ்நாட்டுல இந்த குழுவை வந்து வழிநடத்துனது யாரு சுயராஜ்ய கட்சிக்கான ஒரு குழுவை வழிநடத்துனது யாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி இது நமக்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ல கூட ஒண்ணு கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா சிஆர் தாஸோட பேர் மோதிலால் நேருவோட பேர் சத்தியமூர்த்தியோட பேர் ராஜாஜியோட பேரை கொடுத்து மாற்றத்தை விரும்பாதோர் யார் இதில் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து இருக்கும் ஓகேவா அப்போ தமிழ்நாட்டில் யார் வந்து சுயராஜ்ஜிய கட்சியை வந்து வழிநடத்துனது சத்தியமூர்த்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இவங்க எல்லாருமே யார் மாற்றத்தை விரும்புகிறவங்க காந்தி வழியவே ஃபாலோ பண்ண வேணா கொஞ்சம் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் ஏன்னா காந்தி நம்ம கூட இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சவங்க இப்ப வேற ஒரு டீம் எப்படி இருக்காங்க அப்படின்னா மாற்றத்தை விரும்பல அவங்க காந்தியடிகளின் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் ஆர்வம் காட்டியது மற்றவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த கட்சி அரசியல் எல்லாம் பங்கேற்காம காந்தி வழியை வந்து ஃபாலோ பண்றாங்க காந்தியடிகளின் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணிகள்ல இவங்க வந்து ஆர்வம் காட்டுனாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ராஜாஜி இருந்திருப்பாரு வல்லபாய் படேல் இருந்திருப்பாரு ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார் இவங்கெல்லாம் முக்கியமான தலைமையா வந்து இருந்திருப்பாங்க ஓகேவா மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்றப்ப அந்த மூணு பேர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்றப்ப மூணு பேர் யார் யார் ராஜா ராஜாஜி ராஜேந்திர பிரசாத் வல்லபாய் படேல் ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மாற்றத்தை விரும்பாதோர் ராஜா மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ராஜாஜி ராஜேந்திர பிரசாத் ராஜா ராஜான்னு வருதா ராஜா மாதிரி இருக்கவங்களாம் நாங்கள் எல்லாம் எதுவுமே மே மாற மாட்டோம் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்க ஏன் அப்படின்னா பட்டுன்னு பேசிடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி அப்ப மாற்றத்தை விரும்புவோர் யாரு மாற்றத்தை விரும்பாதோர் யாரு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க இங்க வந்து பாருங்க மாற்றம் வேண்டுவோர் சுயராஜ்ய கட்சியை காங்கிரசின் ஒரு பகுதியாக தொடங்கினார்கள் மாற்றம் வேண்டும் நினைச்சாங்கல்ல யாரு சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு சத்தியமூர்த்தி இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா சுயராஜ்ஜிய கட்சிய காங்கிரஸோட ஒரு பகுதியா வந்து தொடங்குறாங்க ஓகேவா காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி இருக்கு காங்கிரஸ் வந்து இருக்கு அதோட ஒரு பகுதி தான் இந்த சுயராஜ்ய கட்சி அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் இரண்டு குழுக்களுக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு காங்கிரஸ் திட்டங்களில் இரண்டு குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டு காந்தியடிகள் ஆக்கப்பணிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவரது தலைமையின் கீழ் ஒரு குழுவுக்கு மற்றொரு குழுவின் செயல்பாடுகள் துணை செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இப்ப என்ன சொல்லிருக்காங்க இப்ப ரெண்டு குழுவும் இருக்காங்க ஆனால் இவங்க ஒருத்தவங்க மாற்றத்தை விரும்புறவங்க இன்னொருத்தவங்க மாற்றத்தை விரும்பாதவங்க அதுக்காக எதிரிகள் கிடையாது முரண்பாடு கொண்டவர்கள் கிடையாது இந்த இரண்டு குழுக்களுமே எப்படி இருக்கணும் சமாதான பிரதானமா இருக்கணும் காங்கிரஸோட திட்டங்கள் என்னவோ அந்த திட்டங்களை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ரெண்டு பேருமே என்னதான் காங்கிரசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலும் காங்கிரஸோட திட்டங்களை எல்லாத்தையுமே இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செயல்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க இப்போ ஒரு டீம் வந்து ஒரு குழு வந்து ஏதாவது செயல்பாடுகளை ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும் இதே அவங்க வந்து ஏதாவது செயல்பாடுகளை ஈடுபட்டாங்கன்னா இந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு ஓகேவா சுயராஜ்ய கட்சி அதோட செயல்பாடுகள் அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல்களில் சுயராஜ்ய கட்சி சிறப்பாக பங்கேற்று நூத்தி ஒரு இடங்களில் நாற்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது மத்த உறுப்பினர்களின் ஆதரவோடு காலனி ஆதிக்க ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்களை தீவிரமாக எதிர்க்க முடிந்தது இப்ப கட்சியா ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷனும் நடக்குது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நூத்தி ஒரு இடங்கள்ல நாற்பத்தி ரெண்டு இடங்களை வந்து இந்த சுயராஜ்ய கட்சிக்காரங்க ஜெயிச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நூறு கட்சிகள்ல நூத்தி ஒரு கட்சிகள்ல நாற்பது கட்சி அதாவது நாற்பத்தி ரெண்டு கட்சிகளை வந்து இவங்க வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு இடங்களை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கைப்பற்றிட்டாங்க ஓகேவா நூறு இடங்கள்ல நாற்பது நம்ம அக்யூரேட்டா படிக்கிறோம்னா நூத்தி ஒண்ணுல நாற்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கீழே பாருங்களேன் இந்த சுயராஜ்ய கட்சி அப்படியே நல்லா இருந்துச்சா அப்படின்னா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் குறைபாடுகள் குறித்து தெரிவிப்பதிலும் வெற்றி அடைந்தனர் இப்ப இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க ஒரு இடத்த வந்து பிடிக்கிறாங்க அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத குடுத்துருப்பாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்கும் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு சட்டம் நம்ம பார்த்தோம்ல மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம் சொல்லி அந்த சீர்திருத்தங்கள் அதுல என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கோ அது எல்லாருமே கரெக்டா வந்து இவங்க வந்து சொல்றாங்க ஒரு பதவிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனாலுமே என்ன ஆயிருச்சு அப்படின்னா அந்த சுயராஜி கட்சி பிரிவினைவாதத்தால் பாதிப்படைந்தது பிரிவினைவாதத்தால் பாதிப்படைந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்து நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் அரசுக்கு ஒத்துழைக்க போவதாக ஒரு குழுவினர் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் செயல்பட்டனர் நேற்றுல வந்து பாருங்களேன் சுயராஜ்ய கட்சி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பிரிவினைவாதம் வந்துருச்சு எப்படி அப்படின்னா ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினைவாதம் தான் வந்திருக்கும் அதை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க சுயராஜ்ய கட்சி நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்குள்ளேக்கும் ஒரு பிரிவினைவாதம் என்ன பிரிவினை எப்படிப்பட்ட பிரிவினை அப்படின்னா இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் அப்படின்ற ஒரு பிரிவினைவாதம் தான் இங்க இருந்திருக்கும் இப்ப எந் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் ஒரு குழுவில் இருக்கவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்து நலன்களை வந்து பாதுகாக்கணும் இந்துக்களோட நலன்களை பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்றாங்க இதே முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க இப்ப இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா சுயராஜ்ய கட்சி வந்து டவுன் ஆயிருச்சு அப்படின்றத தான் நமக்கு புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் இருபத்தி ஓரு நாட்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் சரி வெளியே இருக்கானுங்க நல்லா நம்ம ப்ராசஸ் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப இங்கேயும் பிரிவினைவாதம் வருது இதனால காந்தி வந்து எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருக்காரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு நெக்ஸ்ட் இடதுசாரி இயக்கம் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே பார்க்கணும் இதனிடையே சோசலிச கருத்துகளும் அதன் ஆர்வலர்களும் தங்களுக்கான களத்தை அமைத்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களிடையே செயல்பட ஆரம்பித்தனர் இப்ப என்ன பார்த்தோம் சுயராஜ்ய கட்சியை பத்தி ஃபுல்லா பார்த்தோம் இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கப்பவையே சோசியலிச கருத்துகளை அறிவிக்கக்கூடிய ஆர்வலர்கள் இருப்பாங்கல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட கருத்துக்களை எல்லாத்தையுமே விவசாயிகள் தொழிலாளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஓகேவா விவசாயிகள் மூலமாகவும் தொழிலாளர்கள் மூலமாகவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு இவங்களோட கருத்துகளை பரப்புறாங்க தொழிற்சங்கங்களை மட்டும்தானா அப்படின்னா கிடையாது இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்றத தான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா தொழிற்சங்கங்கள் தவிர மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைப்பதில் அது பெரும் பங்காற்றியது பஸ்ட் விவசாயிகள் தொழிலாளர்கள்ட்ட கொண்டு போறாங்க அவங்க மட்டும் கிடையாது இவங்களை தவிர்த்து இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து எல்லாரையுமே ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ சோசியலிச ஆர்வலர்கள் என்ன செய்கிறாங்க இவங்க கருத்துக்களை எல்லாம் பரப்புறாங்க இதுக்கு வந்து நம்ம தலைவர்கள் சப்போர்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா ஆமா ரெண்டு முக்கியமான தலைவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட கருத்துக்களை பரப்புறதுக்கு நம்ம தலைவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு தலைவர் யார் அப்படின்னா நேரு நேதாஜி ஓகேவா நேரு நேதாஜி இதே இதை இதுக்கு முன்னாடி வீடியோட சொல்லியிருந்திருப்பேன் நேரு நேதாஜி ரெண்டு பேரும் வருவாங்க எந்த இடத்துல காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப வாங்க போறதா திரும்ப வந்து வாபஸ் வாங்க போறதா சொன்னப்ப நேருவும் நேதாஜியும் என்ன செஞ்சுருப்பாங்க ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அதிருப்திக்கும் உள்ளாகி இருப்பாங்க அதே ரெண்டு பேர் தான் இவங்க என்ன செய்யறாங்க சோசியலிச கருத்துக்களை பரப்பக்கூடிய ஆர்வலர்களுக்கு இவங்களோட பங்களிப்புகளை தர்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க காலனி ஆதிக்க சுரண்டல் மற்றும் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல் இரண்டுக்கும் எதிராக சண்டையிட வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டனர் ஓகேவா அதாவது இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலனி ஆதிக்கத்துல நம்ம இருக்கிறோம் அவங்க நம்மள சுரண்றாங்க சரி இவங்க தான் சுரண்டாங்கன்னு பார்த்தா நம்ம உள்நாட்டுல இருக்கக்கூடியவங்களும் நம்மள வந்து சுரண்டிட்டு இருக்காங்க இதுக்கு எதிராக வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி நேருவும் நேதாஜியும் சோசியலிச ஆர்வலர்களுக்கு அவங்களோட பங்களிப்பை தர்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் எஸ் ஏ டாங்கே எம் என் ராய் முஜாபர் அகமது ஆகியோர் கட்சியின் மூத்த தலைவரான தமிழ்நாட்டின் சிங்காரவேலர் உள்ளிட்ட தலைவர்களுடன் சேர்ந்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சிகளை தொடங்கி வைத்தனர் ஓகேவா இது இவங்களை பற்றி நம்ம இந்த எஸ் ஏ டாங்கே எம்என் ராய் முஜாபர் அகமது பகத்சிங்கு ராஜகுரு இவங்களை பற்றியெல்லாம் நம்ம ஒரு யூனிட்ல வந்து படிச்சிருப்போம் ஓகேவா பகத்சிங்கை பற்றி ஒரு பாடத்தில் வந்து படிச்சிருப்போம் அங்கே வந்து நான் டீட்டெயில் தான் நல்லா ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம் நீங்கள் அந்த பாடம் படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பகத்சிங்கை பற்றி படிக்கிறப்ப இவங்க எல்லாருமே நான் எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்ற ஷார்ட் வந்து சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல நான் ஷார்ட் பார்த்து படிச்சுக்கோங்க இப்போ வந்து பார்க்கலாம் எஸ்ஏ டாங்கே எம்என் ராய் முஜாபர் அகமது இவங்களோட சேர்ந்து சிங்காரவேலர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சியை வந்து தொடங்குறாங்க தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து தொடங்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்களோட வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கப்ப மூணு முக்கியமான இடங்கள்ல சதித்திட்ட வழக்குகள் நடந்துருக்கும் அது எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க கான்பூர் மீரட் காக்கோரி கஹோரி அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க ஓகேவா கான்பூர் மீரட் கஹோரி இந்த மூணு இடங்கள்லயும் முக்கியமான சதித்திட்ட வழக்குகள் நடந்திருக்கும் அதை வந்து இங்க வந்து ஷார்ட்டா வந்து கொடுத்துருப்பாங்க இதே தான் பகத்சிங் சந்திரசேகர ஆசாத் ராஜகுரு சுகதேவ் ஆகியோர் முக்கிய பணியாற்றினார்கள் இதே தான் பகத்சிங் இருப்பாரு அவரோட ஃப்ரெண்டுகளான ராஜகுரு சுகதேவ் சந்திரசேகர ஆசாத் இவங்களுமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இவங்களோட வேலைகளை செஞ்சிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே எந்த சபையில இருப்பாங்க அப்படின்னா நவஜவான் பாரத் சபை இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சபைகளில் இவங்களுமே உறுப்பினர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறமா தலைவர்களாவும் ஆவாங்க யாரு இந்த பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இவங்க எல்லாருமே ஓகேவா நெக்ஸ்ட் ராம் பிரசாத் பிஸ்மில் அக்ஷ்பக்குல்லா ஆகிய இருவருக்கும் மரண தண்டையும் மரண தண்டனையும் வேறு பதினேழு பேருக்கு நீண்ட கால சிற தண்டனையும் காக்கோரி சதி திட்ட வழக்கில் வழங்கப்பட்டன இந்த நமக்கு எக்ஸாம்ல வந்து லாஸ்டா நடந்த குரூப் ஃபோர்ல வந்து நமக்கு இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க கஹோரி வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேவா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அந்த வழக்குகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த பாடத்துல இப்ப காந்தி பாடம் தானே இது காந்தி பாடத்துல அவர் காலத்துல இந்த நமக்கு ஷார்ட் ஷார்ட்டா தான் பகத்சிங் அவர்களை பத்தி இந்த இடத்துல வந்து ஓகேவா இப்ப வந்து பாருங்க ராம் பிரசாத் பிஸ்மில் அக்ஷ் பிஸ்மில் பக்குல்லா ஓகேவா பிஸ்மில் பக்குல்லா ரெண்டு பேருக்கு என்ன செய்கிறாங்க மரண தண்டனை கொடுக்கறாங்க மீதி இருக்கக்கூடிய பதினேழு பேருக்கு சிறை தண்டனை கொடுக்கறாங்க ஓகேவா இது மட்டும் இல்லாம லாலா லஜபதி ராய் வந்து பஞ்சாப்ல வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து இருந்திருப்பாரு அப்போ லாலாயர் ராஜபதி ராய் ஒரு போட்ட போராட்டத்தில் வந்து ஈடு ஈடுபட்டிருந்தப்போ என்ன ஆகும் அப்படின்னா காவலர்கள் நடத்திய அடிதடியில் அவர் மேலே காயம் ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து இறந்து போயிருவார் இதனால கோபம் வந்துடும் யாருக்கு பகத்சிங்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த தலைவர்கள் நம்ம படிக்கிறோமல பகத்சிங் ராஜகுரு இவங்க எல்லாருக்கும் கோபம் வந்துடும் கோவ வந்தனே என்ன செய்வாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தானே லாலா லஜபதி ராய் இந்த இறந்ததுக்கு காரணம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து நிறைய வந்து வன்முறைகளில் ஈடுபடுவாங்க அதுல தான் என்ன அப்படின்னா சட்டப்பேரவையில் குண்டு தூக்கி போடுவாங்க ஓகேவா அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா வந்து இருக்கும் அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சாரட்டு வண்டி போய்கிட்டு இருக்கப்ப அதுல வந்து குண்டு தூக்கி போடுவாங்க சாண்டர்ஸை கொன்றுருவாங்க இந்த மாதிரி நிறைய வன்முறைகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த பகத்சிங்கோட டீம் வந்து ஈடுபடுவாங்க ஓகேவா இங்கே நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது என்னென்னன்றதை பார்க்கலாம் பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை கொண்டு விட்டு கொன்று விட்டனர் ஓகேவா சாண்டர்ஸ் அப்படின்றவரை கொன்றுப்பாங்க இந்த அதிகாரி லாகூரில் நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது லாகூர்ல நடந்த அந்த தடியடைக்கு தலைமையா இருந்தவர் தான் இந்த சாண்டர்ஸ் அதனாலதான் வந்து லாலா லஜபதி ராய்க்கு ஒரு உடல்நிலை சரியில்லாம போய் மரணமே வந்திருக்கும் அப்பமா இவரோட மரணத்துக்கு காரணம் யாரு இந்த அடிதடியில இருந்த முக்கியமான தலைமை இந்த சாண்டர்ஸ்ன்னு சொல்லி சாண்டர்ஸை வந்து கொண்டுருவாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டாம் தேதி பகத்சிங் வடுகேஸ்வர் தத் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சட்டப்பேரவைக்குள்ள குண்டை வந்து தூக்கி எரிஞ்சிருப்பாங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான நிகழ்வு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீரட் சதி வழக்கு பதியப்பட்டு மூன்று டஜன் கம்யூனிச தலைவர்கள் நீண்ட கால சிறை தண்டனையை பெற்றார்கள் ஓகேவா மூன்று டஜன் கம்யூனிச தலைவர்கள் அப்படின்னா எவ்வளவு ஒரு டஜன்னா பன்னெண்டு அப்போ மூணு மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு இவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய சிறை தண்டனைகள் ஒரு சிலருக்கு வந்து தூக்கு தண்டனை இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்போ மீரட் சதி சதித்திட்ட வழக்கு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மீரட் சதித்திட்ட வழக்கு இதுவரைக்கும் நமக்கு சுயராஜ்ய கட்சினா என்ன அதுக்கப்புறம் இடதுசாரி இயக்கம்னா என்ன அதுக்கப்புறம் பகத்சிங்க பத்தி படிக்கிறப்போ முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து படிக்கணும் நெக்ஸ்ட் சைமன் குழு நேர் அறிக்கை லாகூர் காங்கிரஸ் இந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஹெட்டிங்க்கு கீழே படிக்க போறோம் சைமன் குழு நேர அறிக்கை லாகூர் காங்கிரஸ் ஒவ்வொன்னா பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டில் அரசியல் சாசன சீர்திருத்தங்களின் முதல் தவணையை பிரிட்டிஷார் பரிசீலித்து அறிவிக்க வேண்டியிருந்தது இருந்தது ஓகேவா அரசியல் சாசனத்துக்கான சீர்திருத்தங்களை எல்லாத்தையுமே இவங்க பிரிட்டிஷ்காரவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு சிலதை மாத்தி பரிசீலனை பண்ணி அறிவிப்பா வந்து வெளியிட வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது இந்த காலகட்டங்கள ஓகேவா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த சைமன் குழுவுல நம்ம இந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த அரசியல் சாசன திருத்தங்களே யாருக்காக நம்ம இந்தியர்களுக்காக அப்ப இந்த டீம்ல சைமன் குழுவை யாராவது ஒரு இந்தியராவது இருக்கணும்ல ஆனா எந்த இந்தியருமே இல்ல இதனால கோபம் கண்ட நம்ம இந்திய தலைவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சைமன் குழுவுக்கு வந்து ஒரு புறக்கணிப்பு வந்து தர்றாங்க ஓகேவா யாராவது ஒரு இந்தியர் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கானதுல எங்களையே வந்து சேர்க்க மாட்டேங்கினேன்ற மாதிரி நம்ம இந்திய தலைவர்கள் ஒரு புறக்கணிப்பு வந்து செய்யறாங்க அந்த புறக்கணிப்பை வந்து இந்து மகாசபையும் ஏத்துக்கிச்சு முஸ்லீம் லீக் அமைப்புகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏத்துக்கிறாங்க அதாவது ஏத்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் முஸ்லீம் லீக்கும் சைமன் குழுவை புறக்கணிக்கிறாங்க இந்து மகாசபையும் அந்த சைமன் குழுவை வந்து என்ன செய்யறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க ஓகேவா இது நமக்கு வந்து பின்னாடி புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்லாம் ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் இந்து மகாசபை வந்து புறக்கணிப்பை வந்து அக்செப்ட் பண்ணுச்சா அல்லது வந்து இந்த முஸ்லீம் லீக் வந்து அக்செப்ட் பண்ணுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் முஸ்லீம் லீக்கை தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ இடத்துல நல்லா பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க முஸ்லீம் லீக் அமைப்பும் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் எதுக்கு புறக்கணிப்புக்கு ஆதரவாக தெரிவிக்கிறாங்க புறக்கணிப்பு பண்றாங்கல்ல சைமன் குழு வேணான்னு ஒரு புறக்கணிப்பு இருக்குல்ல அந்த புறக்கணிப்புக்கு இவங்களும் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நமக்கு இங்கிருந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுக்கு அப்புறம் தான் மோதிலால் நேருவோட அறிக்கை வந்து வெளியாயிருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் மோதிலால் நேருவோட அறிக்கை வந்து வெளியாகியிருக்கும் இதே டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சிகளும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற விஷயத்தை ஏற்கத் தவறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கல்கத்தால அனைத்து கட்சி மாநாடு வந்து நடந்திருக்கும் அதுலேயுமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களுமே வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அததான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வர பாயிண்ட்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம என்ன பார்த்தோம் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது அப்படியே லைனாக வந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தாவில் வந்து என்ன இருந்துச்சு ஒரு மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஓகேவா இந்த மாநாட்டில் வந்து என்ன செஞ்சாங்க வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தாவில் ஒரு மாநாடு நடக்குது அந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை ஏத்துக்கல எல்லாருமே ஏத்துக்கல ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதனால இடதுசாரிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க இப்ப இந்த இடதுசாரிகள் கோவப்பட்டதுனால அவங்கள சாந்தப்படுத்தக்கூடிய தான் இந்த மாநாடு வந்து இருந்திருக்கும் ஓகேவா இப்ப அந்த மாநாட்டுல ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா இந்த இடதுசாரிகளை சாந்தப்படுத்தக்கூடிய விதத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இப்ப மாநாடு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அடுத்த மாநாட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஏன் அப்படின்னா இவருமே வந்து தான் ஆதரிச்சிருப்பாரு இடதுசாரிகளை தான் ஆதரிச்சிருப்பாரு நம்ம பார்த்தோம்ல நேருவும் நேதாஜின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்ல அப்ப இடதுசாரிகளை ஆதரிச்சவர் யாரு நேருவும் நேதாஜியும் அதனால இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு நேரு வந்து தலைவராய் இருப்பாரு அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராய் இருப்பாரு அப்படின்றத சொல்றாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல யாரு தலைவரா இருந்தது அப்படின்னா மோதிலால் நேரு நல்லா ஞாபகம் இருபத்தி எட்டுல மோதிலால் நேரு இருபத்தி ஒன்பதுல ஜவஹர்லால் நேரு வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வந்து வகித்திருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அந்த அந்த சொன்ன பிரகாரமே அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஜவஹர்லால் நேருவே என்னவா இருந்திருப்பார் அப்படின்னா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவரா வந்து இருந்திருப்பாரு இதோட இந்த பேரகிராஃப் வந்து முடிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க லாகூர் காங்கிரஸ் மாநாடு இந்த இடத்துல நேரு அறிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு நிறையா நேரு அறிக்கைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் டென்த் புக்கில் வந்து நமக்கு இந்த நேரு அறிக்கை அப்படின்ற ஹெட்டிங்கு கீழே அவர் என்னென்ன அறிக்கைகளை எல்லாம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் இந்த பாடத்துல நேரு சொன்ன அறிக்கைகள் அவரோட அந்த ரிப்போர்ட்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றது இந்த இடத்துல இருக்காது ஆனால் டென்த்து புக்கில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டென்த் புக்கு படிக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை நோட் பண்ணி படிக்கணும் நெக்ஸ்ட் ஹெட்டிங் லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூரண சுயராஜ்யம் இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் லாகூர் மாநாடு சிறப்பு வாய்ந்ததாகும் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கலாம் இருக்கக்கூடிய மாநாடுகளை எல்லாம் கொடுக்கலாம் கல்கத்தா மாநாடு நாக்பூர் மாநாடு அப்படின்னு சொல்லி மாநாடுகளை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க நம்ம காங்கிரஸ் வரலாற்றுலேயும் காங்கிரஸ் கட்சியோட எந்த மாநாடு சிறப்பு வாய்ந்ததுன்னு கேட்கலாம் எந்த மாநாடு லாகூர் மாநாடு நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஃபர்ஸ்ட் லைனே இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கேட்கலாம் எந்த மாநாடு சிறப்பு வாய்ந்தது லாகூர் மாநாடு ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அந்த லாகூர் மாநாடு நடந்திருக்கும் இருபத்தி ஒன்பதுல யார் வந்து தலைமை ஏற்றது ஜவஹர்லால் நேரு இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா லாகூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி மூவர்ண கொடியை வந்து ஏற்றிருப்பார் ஓகேவா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை விடுதலை நாளாக கொண்டாடவும் முடிவு செய்யப்பட்டது ஓகேவா மூவர்ண கொடியை ஏற்றிருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க இதே ஜனவரி இருபத்தி ஆறு தான் இனிமேலு நம்மளோட இந்திய விடுதலை நாள் அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவும் வந்து செஞ்சிருப்பாங்க மறுப்பு இயக்கம் காந்தியடிகளின் தலைமையில் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் மாநாடு நடக்குது அதோட தலைமை ஜவஹர்லால் நேரு அதுல என்னென்ன பண்றாங்க அந்த மாநாட்டுல அப்படின்னா மூவர்ண கொடியை ஏத்துறாங்க ஜனவரி இருபத்தி ஆறு இனிமேல் நம்மளோட இந்திய விடுதலை நாளா கொண்டாடணும் அப்படின்ற உன சொல்றாங்க அடுத்து வந்து சட்டமறுப்பு இயக்கம் நடக்க போது அதுக்கு காந்தி வந்து தலைமை ஏற்பாரு அப்படின்றதெல்லாம் இந்த மாநாட்டிலேயே வந்து சொல்றாங்க ஓகேவா ஒரு மாநாடுனா ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்பாங்க அதுல என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம வந்து கவனிச்சு படிக்கணும் நெக்ஸ்ட் ஹெட்டிங் தண்டி யாத்திரை தண்டி யாத்திரை எந்த வருஷம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து நடந்திருக்கும் ஓகேவா இந்த இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான் காந்தியடிகள் வந்து தண்டி யாத்திரையை வந்து அறிவிச்சிருப்பாரு அதாவது எதுக்காக அப்படின்னா நமக்கு அத்தியாவசியமான ஒன்னே என்னது சாப்பாடு அந்த சாப்பாட்டுல வந்து உப்பு இருந்தா தான் நம்ம நல்லாவே சாப்பிட முடியும் நம்மளுக்கே ஒரு பழமொழி சொல்லுவோம்ல உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவோம் அப்ப அப்படிப்பட்ட உப்பு மேலையும் இவங்க வந்து வரி விதிச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் ஏற்கிற மாதிரியா இருக்கு உப்புக்கெல்லாமா வரி விதிப்பாங்க அப்ப காந்தி வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு இது மேலேயே நீங்க வந்து வரி விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வரிய விதிச்சாங்கல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமா தான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்கும் அதுதான் தண்டி யாத்திரை ஓகேவா காந்தியடிகள் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது இதுல இன்னும் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா இதுல காந்தி வந்து நடக்க ஆரம்பிச்சப்ப இவருக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட அறுபது வயசா வந்து இருக்கும் ஓகேவா அறுபது வயசு தாத்தாவா இருந்துகிட்டு கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருப்பாரு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நடக்க நடந்து வந்து போயிருந்திருப்பாரு ஓகேவா இதை மைல் கணக்குல சொல்லணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நமக்கு கிலோமீட்டர்ல சொல்லியிருக்காங்க மயில் அளவுல சொல்லணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் ஓகேவா இந்த அளவுக்கு தண்டி யாத்திரையை நடந்திருக்கும் காந்தியடிகள் எங்க தொடங்கினாரு எங்க முடிச்சாங்க அப்படின்றத கேட்பாங்க காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தண்டி வரைக்கும் வந்து நடந்திருப்பார் இவர் கூட கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு தொண்டர்கள் வந்து நடந்து போயிருப்பாங்க காந்தி மட்டும் நடந்திருக்க மாட்டாரு அவரோட சீடர்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடிய எழுபத்தி எட்டு பேர் நடந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் வந்து நடந்திருப்பாங்க ஓகேவா இருபத்தி நாலு நாள் நடந்துட்டு இருபத்தி அஞ்சாவது நாள் தான் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா அந்த தண்டி அப்படின்ற இடத்துக்கு போய் சேர்ந்துருப்பாங்க அவங்க சேர்ந்த டேட்டு என்னைக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது இந்த இடத்துல இல்லை டென்த்து புக்கில் வந்து அது கொடுத்துருப்பாங்க மார்ச் பன்னெண்டில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி அங்க நைட்டே போயிருப்பாங்க ஆறாம் தேதி உப்பு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டென்த் புக்ல வந்து இருக்கும் ஓகேவா இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறில் சென்றடைந்தனர் இந்த நடைபயணத்தின் முழுமையான காலத்திலும் முழு உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பத்திரிகைகள் இது பற்றிய செய்திகளை வெளியிட்டிருந்தன ஓகேவா இப்போ காந்தி வந்து எழுபத்தெட்டு தொண்டர்களோட என்ன செய்கிறாரு கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாரு இருபத்தி நாலு நாள் கிட்டத்தட்ட ஒரு மாத அளவுக்கு நடந்து போறாரு அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் நியூஸாக வந்து எழுதி வந்து வெளியே வந்து விட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்குது தண்டிக்கு வந்து போயிட்டாரு காந்தியடிகள் அங்கே போனதுக்கு அப்புறமா ஒரு படி உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தும் சட்டத்தை தவிடு பொடி ஆக்கினார் ஓகேவா அங்கே போனேன் என்ன செய்யறாரு அங்கே உப்பு இருக்கும்ல அந்த உப்பை கையில் அள்ளி நாங்க இனிமேல் உப்புக்கெல்லாம் வரி செலுத்த முடியாது அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாரு அப்படின்னா இவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தும் சட்டத்தை தவிடு பொடி ஆக்கினார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா அடக்குமுறை சார்ந்த காலனி ஆதிக்க அரசு மற்றும் அதன் அந்நிய அநியாய சட்டங்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்று திரண்டு அவற்றை ஏற்க மறுப்பதன் அடையாளமாக இந்த நிகழ்வு அமைந்தது அதாவது காந்தி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த உப்பு எங்களுக்குரியது அதனால தான் நம்ம அதாவது நமக்குரிய பொருளை தானே நம்ம கையில் வந்து உரிமையாக எடுப்போம் அப்போ உப்பு எங்களுக்கு உரியது அதுக்கெல்லாம் வரி செலுத்த முடியாது அப்படின்ற மாதிரி காந்தி வந்து எடுத்திருந்திருப்பாரு அதுக்கு மக்களோட ஆதரவும் வந்து இருந்திருக்கும் ஓகேவா அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இதுல எங்க நடந்திருக்கும் அப்படின்னா அந்த வேதாரண்யம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரியா ஆனா காந்தி வந்து நடந்ததெல்லாம் எங்க நார்த் சைடு அப்ப சவுத் சைடு யார் இதே மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்டது அப்படின்னா ராஜாஜி நான் ஆல்ரெடி இந்த ஒத்துழையாமை இயக்கம் படிக்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன் காந்தி வந்து நார்த் சைடு ஏதாவது பண்ணாரு அப்படின்னா அதே ஒண்ணு சவுத் சைடு யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க ஓகேவா அதாவது ஏதாவது ஒரு தலைவர்கள் ஒரு பக்கம் பண்ற அதே போராட்டங்களை நம்ம தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க ஓகேவா அது மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் காந்தி ஒரு சைடு பண்ணிருப்பாரு கீழே ராஜாஜி பண்ணிருப்பாங்க அதே மாதிரிதானே சுயராஜ் கட்சி பார்த்தோம் மோதிலால் நேரு சி ஆர் தாசும் இங்கிட்டு தொடங்கியிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தி வந்து அதை வந்து வழி நடத்திருப்பாரு ஓகேவா அப்ப அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்துல நடந்திருக்கும் இதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி அதாவது இது சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யம் நோக்கி நடந்தது திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி நூத்தி ஐம்பது மைல்கள் தொலைவில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கரையோர கிராமமான வேதாரண்யம் வரை இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது ஓகேவா இது எங்க இருக்கு திருச்சியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி தஞ்சாவூர் வரைக்கும் போறாங்க திருச்சி டு தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல வேதாரண்யம் அப்படின்ற இடத்தை நோக்கி தான் இவங்க வந்து நடந்து போயிருக்காங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அப்போது தான் யார் வந்திருப்பா அப்படின்னா ராஜாஜி வந்து வந்திருப்பாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா வந்து அப்போதான் ராஜாஜி வந்திருப்பாரு அப்போதான் இந்த இன்சிடென்ட் நடக்குது இதுல இருந்து நமக்கு இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக எந்த வருடம் ராஜாஜி பதவியேற்றார் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா அது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த காலகட்டத்தில் தான் வந்து தலைவராக வந்து வந்திருக்காரு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் ஆரம்பித்த அந்த நடைபயணம் ஏப்ரல் இருபத்தி எட்டில் முடிவடைந்தது இவங்க எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுல ஆரம்பிச்சது நடைபயணம் ஏப்ரல் இருபத்தி எட்டில் முடிந்தது ஓகேவா இப்ப இவங்க நடந்து போறாங்க நடந்து போறப்ப என்ன நடக்கும் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க வெல்கம் பண்ணுவாங்க தலைவர் வர்றாங்க நடந்து வர்றாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்கறது மோர் கொடுக்கறது இந்த மதிய சாப்பாடு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றது நிழல் குடையை அமைச்சு தருதுன்னு சொல்லி மக்களோட வரவேற்பு எல்லா பக்கமும் இருந்திருக்கும் எப்படி மக்களுக்கு தெரியும் அதான் நியூஸ் பேப்பர் காரங்களும் எல்லாத்தையும் நியூஸ் எழுதி எழுதி விட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல இவங்க இங்க போயிட்டாங்க நாளைக்கு அடைய அந்த பகுதிக்கு போயிருவாங்க இத்தனாம் தேதி தஞ்சாவூருக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்து பத்திரிகைக்காரர்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்ப மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களை வந்து வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க மக்கள் எல்லாருமே தலைவர்களை வரவேற்கிறத பார்த்த அந்த பகுதியில இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்யறாரு அப்படின்னா யாரும் இந்த தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஒரு எச்சரிக்கை வந்து கொடுப்பாரு அந்த தலைவரோட பேர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட பேர் வந்து என்னதுன்னா ஜே ஏ தான் ஜே ஏ தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஓகேவா நடைபயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த ஜே தான் எச்சரிக்கை விடுத்தார் எந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா யாராவது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னா அடைக்கலம் தர்றவங்க மேலே கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத ஜே தான் வந்து சொல்லியிருப்பார் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேவா ஆனால் இவர் வந்து என்னதான் தான் சொன்னாலுமே மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க இடம் கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க என்னதான் நீங்க வந்து சட்டம் போட்டாலும் சரி அல்லது எங்களை அடக்க முயற்சி பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லி தைரியத்தோட எல்லாமே பண்ணாங்க கும்பகோணம் செம்மங்குடி திருத்துறை பூண்டி ஆகிய இடங்கள் வழியாக சென்ற சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது எந்தெந்த இடங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கும்பகோணம் செம்மங்குடி திருத்துறை பூண்டி ஓகேவா அந்த மூணு இடங்கள் வழியாக சென்ற சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது இதோட வந்து நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் வேதாரண்யம் இயக்கம் உண்மையில் தென்னிந்திய மக்களை தட்டி எழுப்பி காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிராக விழிப்புணர்வை ஊட்டி போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது ஓகேவா போராட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வழங்கிய ஒரு போராட்டம் அப்படின்னா அந்த தண்டி யாத்திரை இதோட இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மீதி இருக்கக்கூடிய ஹெட்டிங் எல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்து இந்த சின்ன இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே காமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் லாகூர் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது லாகூர் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ரெண்டாவது கொஷின் எந்த ஆண்டு பகத்சிங் சட்டப்பேரவையில் குண்டி எறிந்தார் எந்த ஆண்டு பகத்சிங் ஆனவர் சட்டப்பேரவைக்குள் வெடிகுண்டி எறிந்தார் இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ